ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுவேனா சமையல் இன்றைக்கி நம்ம சுவையான சமையல் சேனலில் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுவையான சமையல் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த சேனலில் வர வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்க ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் முக்கால் கப் வெல்லம் சேர்த்துடலாம் கூடவே முக்கால் கப் தண்ணியும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இந்த வெல்லத்தை தண்ணியில் நல்லா கரையை விட்டு எடுத்துடலாம் இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதில் ரெண்டு ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க வாசனைக்காக இதில் பாகு காய்க்க வேண்டாம் இந்த வெல்லம் தண்ணியில் கரைஞ்சு வந்தால் போதும் பாருங்க இந்த தண்ணி நல்லாவே கொதிக்க ஆரம்பித்தாச்சு வெள்ளம் தண்ணியில் நல்லாவே கரைஞ்சி வந்தாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை வடிகட்டி எடுத்துடலாம் இப்போது இந்த தண்ணியை தனியாக எடுத்து வச்சிடலாம் நல்லா பழுத்த ஒரு நேந்திரம் பழம் எடுத்துக்கோங்க இந்த பழத்தோட தோலை எடுத்துடலாம் இந்த பழத்தை இந்த மாதிரி நாளாக கட் பண்ணி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துடலாம் பழத்தை கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாய் சுடானதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம் நெய் அப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்திருந்த வாழைப்பழங்களை இதில் சேர்த்துடலாம் இந்த வாழைப்பழங்களை இந்த நெய்யோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம் முக்கால் கப் தேங்காவாக துருவி எடுத்துருக்கேன் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் இந்த வாழைப்பழங்களோட இந்த தேங்காய் நல்லா மிக்ஸாகி அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் முக்கால் கப் கோதுமை மாவு சேர்த்துடலாம் கூடவே ஒரு பிஞ்ச அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த வெள்ளை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துடலாம் பாருங்க இந்த மாதிரி கெட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி எடுத்துருந்த வாழைப்பழங்களாம் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் இதில் கொஞ்சமாக வெள்ளை தண்ணி சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க பாருங்கள் நல்லா தண்ணியாக இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு கலந்து எடுத்துக்கோங்க இப்போது இந்த மாதிரி ஒரு கடாயில் தண்ணி சேர்த்து தண்ணியை நல்லா சூடாக விட்டுறலாம் இப்போது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் ஒரு அரை டீஸ்பூன் நெய் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி இந்த பாத்திரத்தோட எல்லா இடத்துலையும் நெய்யால் தடவி எடுத்துடலாம் இந்த பாத்திரத்தில் நம்ம ரெடி பண்ணி எடுத்துருந்ததாக சேர்த்துடலாம் பாருங்கள் தண்ணி நல்லாவே சூடாகியாச்சு இப்போ இதில் இந்த மாதிரி ஒரு தட்டை எடுத்து வச்சிடலாம் இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி எடுத்துருந்த பாத்திரத்தையும் எடுத்து வச்சிடலாம் இதில் ஒரு மூடி போட்டுடலாம் இப்போது இந்த கடாயையும் மூடி வச்சிடலாம் இப்போ இதை மிதமான தீளை ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்துடலாம் பாருங்கள் இதை ஆவியில் வேக விட்டு எடுத்தாச்சு இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போது இந்த மாதிரி ஒரு குச்சியால் குத்தி பார்த்தீங்க அப்படின்னா இது ஒட்டாமல் வரணும் இந்த மாதிரி ஒட்டாமல் வந்தது அப்படின்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இல்லை அப்படின்னா இது ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆவியில் நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதை இந்த தண்ணிலேருந்து வெளியே எடுத்து வச்சு சூடார விட்டு எடுத்துடலாம் இதை நல்லாவே சூடார விட்டு எடுத்தாச்சு இப்போது இதில் இந்த ஓரங்களை மட்டும் கத்தியால் எடுத்து விட்டுறலாம் இப்போது இதை ஒரு பிளேட்டால் மூடி இதை திருப்பி எடுத்துடலாம் இந்த மாதிரி லைட்டாக தட்டி விட்டுக்கோங்க பாருங்கள் இது ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பார்க்குறதுக்கு பாத்தீங்கன்னா கேக் மாதிரியே இருக்குது இப்போ இதை கட் பண்ணிடலாம் பாருங்க ரொம்பவே சுவையான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இது ரொம்பவே சுலபமாகவும் செஞ்சிடலாம் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காம எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நம்மளோட பகிர்ந்து கொள்ளுங்கள் நீங்க இன்னும் நம்ம சுவனை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் சுவையா சமம் இங்கே சுவையாக சாப்பிடுங்க நன்றி